கல்வாரி கம்யூனிட்டி சபையின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். செய்திக்கு முன்பதாக இதோ ஒரு பாடலை கேட்போமா? எந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி கோட்டை எந்த தஞ்சம் நீரே உமை நாடிவந்தே. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தய கேட்டுவும் பாதும் வந்தே. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தே. என்றென் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. என்றென் கோட்டை என்றென் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உமையா நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கிறேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை போராடி ஜெபிக்கிறேன் நாதா.
அதன் ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறே உமையான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறே உமை நான் நாடி வந்தே. அன்பான நேயர்கள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன, எல்லாம் சுகமாக இருக்கீங்களா? உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். உங்களோடு இந்த திருவசனங்களை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். டீமாக இதை எடுத்து எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணி, ஆமாம், டிவி வழியாக யூடியூப் வழியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்போ தான் வருஷத்தை புதுசு ஆரம்பிச்சுருக்கோம். கடந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ டிசப்பாயின்ட்மெண்ட், ஜெபமணி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நிறைய சொல்கிறவங்க, ஆண்டவர் பேரில் குறை சொல்கிறவங்க இருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவருக்கு கண் இருக்கான், ஆண்டவருக்கு காது இருக்கான். ஆ, ஆண்டவருக்கு காது நம்ம தான் கொண்டு வைக்கணுமா? இல்லை, அவர் கேட்கிற தேவன், காண்கிற தேவன், சரிமா, அவர் கொடுக்கிற தேவன். அவர்கிட்டத்தில் நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணால் உங்களுக்கு என்ன தேவைகளோ அத்தனையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பே கர்த்தர் கொடுப்பார் அல்லது கர்த்தர் தருவார். கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும். இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது. எங்கள் யார்கிட்ட? பிதாவிடத்தில். அதாவது த்ரூ த ப்ராப்பர் சேனல் அப்படின்னு சொல்லி சில லெட்டரில் நாம் போடுவோம். ஒரு லெட்டர் மனு அனுப்பணுன்னா அந்த மனுவில் சீஃப் மினிஸ்டருக்கு போகணுன்னா த்ரூ த ப்ராப்பர் சேனல், சீஃப் செக்ரட்டரி போயிட்டு, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் ஐஏஎஸ்க்கு போயிட்டு, அதுக்கு பிறகு தான் சீஃப் மினிஸ்டருக்கு போகும். இப்போ இங்கே இயேசு சொல்லும்பொழுது, என் பிதாவினத்தில் நீங்கள் ஒன்றும் கேட்கல, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீங்க? என் பிதாவானவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கார். தன்னையும் பிதாவையும் கனெக்ட் பண்ணி ஆண்டவர் சொல்கிற வசனம் இது வரைக்கும் ஒன்றும் கேட்கல. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி, பெற்றுக்கொள்ளும்படியாக கேளுங்க. அதாவது பிள்ளைங்க வந்து சில பேர் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியாக இருப்பாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஒரு 10 வயசு ஆச்சுன்னா தனக்கு நோட் புக் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுது, ஆனால் கேட்கறேன், அது மனசுலேயே வச்சுருக்கோம். அப்போ ஸ்கூலில் போய் அடி வாங்கும், அப்புறம் வீட்டுக்கு ஊன்னு அழுதுட்டு வரோம். அப்பா கேட்குறேன், என்ன அழுகிற, என்ன விஷயம், என்னாச்சு? இல்லை, எனக்கு நோட் புக்கு வாங்கலை, அதனால் டீச்சர் என்னை அடித்தாங்க. நீ யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்டிருக்கனால. இல்லை, நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினச்சேன். எப்படி கொடுப்பாங்க கேட்டதானே? நிறைய பேர் இது மாதிரி தான், ஆண்டு விட்ட ஜெபம்ன்றது இல்லை, கேட்கறதே இல்லை, ஆனால் குறப்பட்டுக்கிறோம், ஆண்டவர் ஒன்றும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல. நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்ட தெரியுமா? நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த லூக்கா சுவிசேஷம் 12 நான் அடிக்கடி தியானம் பண்ணுறது என்னென்னா, ஆண்டு சொல்லார், ஆகாயத்து பறவைகளை கவனிச்சுப்பாருங்க, காட்டு புஷ்பங்களை கவனிச்சுப்பாரு, அவங்களை யார் உடுத்து விற்கிறா, அந்த பறவைகளுக்கு யார் ஆகாரம் போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து நான் உட்காரும்பொழுது, மத்தியானமானாலும் காலையானாலும் மாலையானாலும், எப்பாவது நான் மத்தியானத்தில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துருக்கும் போது, ஊர் கூட்ட காக்காய் வந்து மரத்தில் அப்படியே கா 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 கான்னு கத்தும். சாயந்தரமானால் ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு கான்ஃபரன்ஸே நடத்துவாங்க, எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த காகங்களுக்கு சாப்பாடு எங்கே வருதுன்னு தெரியும், அதனால் கரெக்டாக அந்த சாப்பாடு டைமில் அது மாத்திரம் வராதுங்க, ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு வரும். அங்கே பக்கத்து வீட்டில் அவங்க சாப்பாடு காகத்துக்கு போடுவாங்க, அதுக்காக காத்துட்ருக்கோம். அது ஒரு பெரிய கூட்டமே வந்து அந்த காகத்துக்கு சாப்பாடு போட்டுற அந்த 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 வீடின் பக்கத்தில் அது மரத்தில் தங்கியிருந்து சாப்பாடு போட்டோன்னு சாப்பிட்டு போகும்.
அதுக்கு தெரியும் சாப்பாடு எங்கே இருக்குது, எப்போ கொடுப்பாங்க, யார் கொடுப்பாங்கன்னு. அப்போ நமக்கு என்னன்னா எப்படி கொடுப்பாங்க, யார் கொடுப்பாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு. நோ, தேவன் உங்களது தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கார். செய்ய வேண்டியதாக நம்ம கேட்கணும். எனக்கு வயது 75 மேலே ஆச்சு. ஆண்டவர்கிட்ட நான் ஆசைப்பட்டதாக இது வரைக்கும் எனக்கு கொடுக்காமல் இருந்ததில்லை. நான் என்ன ஆசைப்படணும் கொடுப்பார். சில வேளை வாய் திறந்து கேட்கணும், அப்பா என்ன வேணும், இது வேணும், எனக்கு நல்லா சுகம் வேணும், இந்த மக்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுமே, கேட்டுகிட்டு இருக்காங்களே, நல்லா பலம் இருந்தால் தானே பேச முடியும் அப்படின்னு வரும்போது, என்ன தான் சுகவீனமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து உட்கார்ந்த உடனே ஒரு பெரிய பலனே கொடுக்குறார். இது யார் கொடுக்குறது தெரியுங்களா? பூஸ்ட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இல்லை. காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் இல்லையா? ஈஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஆண்டவர் தான் என் சத்துவத்துக்கு ரகசியம். அவரை பிடிச்சிட்டா போதும், அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். சரியா? அப்போ பிள்ளைங்க தகப்பண்டத்தில் நான் கேட்குறது போல் நான் கண்டிப்பாக கேட்கணும். அவர் என்ன கொடுப்பார் என்பதை நான் பார்க்க போகிறேன். முதலாவது நன்மையானதை அவர் கொடுப்பாராம். இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 85 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். பிள்ளைகளுக்கு ஒரு தாய் வந்து போஷிக்கும் போது ஒரு மாதரம்பழத்தை எடுத்து அதை உடச்சி அந்த தோலை கொடுப்பாளா, அதுக்குள்ளே உள்ள அந்த அந்த இதை மணிகள்லாம் எடுத்து கொடுப்பாளா? எந்த தாயும் மாதுளம்பழத்தை உடச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு வெறும் தோலை கொடுக்குற தாயை நீங்கள் பார்த்துருக்கீங்களோ? அந்த பிள்ளைக்கு என்ன, தான் பெற்ற பிள்ளைக்கு மாதுளம்பழத்தை உடச்சாச்சுன்னா அதை அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அது சாப்பிட்றதுக்காக ஜூஸ் எடுத்து கொடுப்பது போல் நன்மையானதை ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, அதை விட மேலானவர் தான் நீங்களை நானும் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன். இப்போ என் வாழ்க்கையில் 1 or 2 நான் சொல்கிறது, கொஞ்சம் ஆசைப்பட்டாலே போதும், கண்டிப்பாக கொடுப்பார். சிம்பிள் ஆசை. அதாவது என்ன சொல்கிறதுனா, வீட்டிலே வந்து ஒரு 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 நல்ல ஒரு கீரை பண்ணி ஒரு பருப்பெல்லாம் போட்டு செய்வாங்களே, அந்த மாதிரி ஒரு கீரை குழம்பு எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டுங்க. கேட்டுட்டிங்களே, உங்கள் வீட்டுக்கு வரும்போது கொடுப்பீங்களா? அடுத்தது அதுக்கு வந்து இந்த ஃப்ரை பண்ணுறது கரண் கிழங்கு இருக்குல்ல, சேனைக்கிழங்கு, அதை கொஞ்சம் வறுத்து அப்படி வச்சா அது அது தேவ அமிர்தம் எனக்கு. சரியா? ஆமாம், எங்கள் மனைவிக்கே கருவாடு சாப்பிட்றாங்க, அது போட்டோம். ஆனால் எனக்கு இந்த சாப்பாடு நான் சாப்பிட்ணுன்னு சொல்லக்கூட மாட்டேன் வீட்டில். நான் நினைப்பேன் மனசில், ஆண்டவரே இது இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா டேபிளில் வந்து பார்த்தா நான் என்ன சாப்பாடு விரும்புகிறேனோ அந்த சாப்பாடு இருக்கும். அப்போ என் மனதில் எழும்புகிற ஆசைகளை அவர் நிறைவேற்றி நன்மையானதை கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார். ஆஃப்டர் ஆல், நான் சிக்கனை கேட்கல, மட்டனை கேட்கல, கௌதாரி கேட்கல, வேறு எந்த இதையும் கேட்கல, ஆனால் சாதாரண ஒரு கீரை தான் கேட்டேன். நேச்சுரலாக விளையிற அந்த கிழங்கை வந்து வறுத்து கொடுத்தேன் கிழங்கு, அதுதான். அதுக்கு எக்ஸ்ட்ரா முட்டை கூட கொடுப்பாரான்னு வச்சுங்களேன், வாய் திறந்து கேட்காமலேயே நிறைய கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். சாப்பாடு விஷயம் மாத்திரம் இல்லை, நிறைய காரியத்தில் நான் என்ன விரும்புகிறேனோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த விரும்புகிற காரியம்லாம் நன்மையான காரியம்தான் இருக்கும். நான் அவர் எனக்கு என்ன நன்மையானது கொடுக்கணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஒரு இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு தேவையான சகல விதமான நன்மைகளையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. ஐயா, எங்களை எல்லாம் எழுதிட்டோம், எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, பாத்திரம் இல்லை, ஒதுமே இல்லை, நகை நட்டு இதுவுமே இல்லை, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது கூட முடியாது. இத்தனை வருஷம் முடிஞ்சு போச்சு, 30 ஆச்சு, 24 வருஷத்தில் வந்து 2024 வந்திருக்கோம். இந்த வருஷத்துமாவது ஏதாவது நன்மையான காரியம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களே, நான் சொல்கிறேன் ஆண்டவர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு வெளிநாடு போகணும்னு ஆசையாக இருக்குது, மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு, ஆனால் வீசா வரலையே, அதுக்குரிய பணமும் இல்லையே, எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது நன்மையானதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 2வது அவர் இடத்துல கேட்கும் பொழுது என்ன கொடுப்பார் தெரியுமா? பலன் கொடுப்பார். சொல்லுங்கள், பலன் கொடுப்பார். இது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? 29 சங்கீதம் 11 வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பலன், சமாதானம், ஆசீர்வாதம், பேக்கேஜ். ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்கள் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுப்பார்.
சமீபத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, எங்கள் மன்றாட்டு வீரருக்கு. அது என்னவென்றால், ஒரு குழந்தை திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் ரோட்டில் விழுந்து போச்சு, ஹெட் இன்ஜுரி. அந்த பிள்ளையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க, ஐசியூவில். அது அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பிள்ளையுடைய சொந்தக்கார் யாரோ ஒரு அம்மா ஃபோன் பண்ணி எங்கள் மன்றாட்டு வீரர்கள் சொல்கிறாங்க, ஐயா அம்மா சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளை வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டலில் பெங்களூரில், பிள்ளையை பிழக்கணும், ஹெட் இன்ஜுரி, என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு. இந்த பிள்ளைக்கு என்ன வேணும், பெலன் வேணும், பெலன் வேணும், பிழைக்கணும், ஜோமனுன்னு கண்ணீரோடு சொல்கிறாங்க. இங்கேருந்து எங்கள் மன்னாட்டு வீரர்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் கண்டிப்பாக ஜோம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஜோம் பண்ணுவாங்க, உங்களுக்காக ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணி முடித்து ஒரு சில மணி நேரத்தில் அவங்க அந்தம்மா அழுது ஜோம் சொன்னாங்களே, ஃபோன் பண்ணி சொன்னாங்களே, அந்தம்மா சொன்னாங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம், அம்மா நீங்கள்லாம் ஜோம் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸு. இந்த குழந்தைக்கு ஆண்டவர் பலம் கொடுத்தார். என்னன்னா, தலையில் அடிபட்டு இருந்தாலும் எம்ஆர்ஐ ஸ்கேனில் போகும்போது அது ரொம்ப சேதமாகாதபடிக்கு சின்ன ஒரு கிராக் தான், சரியாயிடும், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா. அல்லே லூயா, சாக கடந்த குழந்தைய ஆண்டவர் பலம் கொடுத்து சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். அந்த அம்மாவோட நானும் பேசினேன், நான் அந்த நேரத்தில் பெங்களூரில் தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு மீட்டிங்க்கு, ஆனால் தெரிஞ்சிருந்தால் அந்த குழந்தைய போய் பார்த்துருப்பேன். ஆனால் அவங்க சொன்ன சாட்சி, ஐயா இந்த சாட்சியை சொல்லுங்கய்யா. ஆமாம், நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் ஜோம் பண்ணுவோம். ஒருவேளை நான் ஜோம் பண்ண முடியாது, எங்கள் மன்றாட்டு வீரர்கள் உங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் சமயத்தில், ஆமாம் ஐசியூவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்காக ஜோம் பண்ணும்போதுக்கு எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். எங்கள் மன்றாட்டு வீரர்கள் என்ன சொல்ல வந்தோன்னா, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜோம் பண்ணும்பொழுது கேட்கும்பொழுது உங்களுக்கு தேவையான பலனை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய வருஷத்தில் என்ன கொடுப்பார்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவருடைய ஆசீர்வதிப்பார். மூணு காரியம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தருவார், சமாதானம் தருவார், அதோடு கூட ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலனை கேட்குறீங்க, அடுத்தது சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த குழந்தை பிழைச்சதுனால அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்திற்கும் எவ்வளோ பெரிய சமாதானம் தெரியுமா, ஆசீர்வாதம் தெரியுமா. மறுபடியும் அந்த குழந்தையை பற்றி விசாரித்து அது போய் பார்க்கணுன்னு நான் இருக்கிறேன், இல்லை கொண்டு வந்து காட்டுங்கன்னு என்று நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி போராட்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது தயவுசெய்து ஜோம் பண்ணு எங்களுக்கு இடத்துல நீங்கள் கேளுங்க, அலையுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறதுக்கு உங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணி எங்கள் மன்றாட்டியர்கள் உங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான சர்வ சகலவிதமான பலத்தையும் கொடுக்க வல்ல, பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்னை பலத்தினால் இடை கட்டி என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுகிறவர் என்று தாவீது சொல்கிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எப்படிப்பட்ட காலை தருவார்னா, மான்களின் கால்களை போல. அதாவது என்னை விட வயதில் குறைவாக இருக்கவங்களாம் சில பேர் இந்த நீ ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட், முட்டியை மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக 3 லட்சம் ரூபாய் ஒரு முட்டிக்கு, அடுத்த முட்டிக்கு இன்னொரு 6 லட்சம் ரூபாய் இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணால் சரியாக போய்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல, ஆண்டவர் அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லை, அதுக்கு முன்னாடியே அந்த நீ பெயின் தான் வராதபடிக்கு காத்துங்க அப்படின்னு நான் சொல்கிறது ஜோம் பண்ணுறது வழக்கம். இந்த நீ ரீப்ளேஸ் பண்ணி பலன் இல்லாத பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் நாங்கள் இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஊழியம் செய்யணும், என் வயதுக்கேற்ற நல்ல பலனை கொடுங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணுறேன். அதில் முக்கியமாக உங்களுக்கு ஊழியம் செய்ய, உங்களுக்கு பிரசங்கம் பண்ண எனக்கு ஒரு பலன் தேவை. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வர அது கொடுக்குறாரா, கொடுத்துட்டு தானே இருக்காரு, அதனால தானே பேசிகிட்டு இருக்கேன். வருஷக்கணக்காக இந்த வார்த்தைகளை உங்களுக்காக நான் சொல்லிக்கொண்டிருக்கேன், உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது உன்னதமான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கார். நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளே, பலன் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். மூன்றாவதாக அதோடு கூட ஆண்டவர் சத்துவம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்குறாராம், பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்குறாராம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நமது தேவன், மரண பரியந்தும் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக உங்களுக்கு தேவையான சத்துவத்தை எல்லாம் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டால் ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். ஆண்டவர் சத்துவத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மட்டுமல்ல
உங்களுக்கு தேவையான சகல விதமான நன்மைகளையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நன்மை கொடுப்பார், பலன் கொடுப்பார், சத்துவம் கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார், சரியா, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால இந்த காலை வேளையில் அல்லது மாலை வேளையில் எப்போ பார்த்தாலும் சரி, நேரம் என்னவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சரியா, இதோ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டோம். பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் யாராலும் டிவி வழியாக, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, எப்படி பார்த்தாலும் மக்களை பார்க்குற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கிற தேவன் என்பதை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அதுபோலவே உடைய பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நன்மையானதை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். இந்த காலை வேளையில் இவ்விதமான பாரத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இந்த பாரங்களெல்லாம் நீங்கி உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாவது, ஆறுதல் உண்டாவதாக, நிம்மதி உண்டாவதாக. தகப்பனே, நீர் மனம் இறங்கும்படி சொல்லுதப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் தார். உடைய கிருபையினால் உடைய மக்களை சூழ்ந்து கொள்ளும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன், படிப்புக்கு ஏற்ற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், வீசாவுக்கு காத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக சொல்லணும், வியாதியோடு ஆஸ்பத்திரியில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, மக்கள் ஒவ்வொருவரு காட்சி எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தார், இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரத்தை நீட்டி தொட்டு சுகப்படுத்தும்படி சொல்லுவேன். அற்புதமான சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட உதவி செய்யப்பா. இந்த நிகழ்ச்சியின் போதே இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நீர் தொட்டு சுகமாக்கும். எல்லா விதமான பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கடன் பாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் கடன்களை நீக்கி ஐஸ்வர்யத்தை தாரோம். கடன் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி நம்முடைய மக்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை, பண தேவைகளை சந்திக்கும்படி அடியன் ஜெபம் பண்ணுகிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இடத்துல ஜெபம் பண்ணுகிறோம், மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் உடைய மக்களை நடத்தி, இந்த மாதம் முழுவதும் அதிசயமாக நடத்தி, நீர் ஆண்டவர் உடைய கரத்தை நீட்டி உன்னதமான நன்மையினால் திருப்தியாக்கும் அடிச்சோம். எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுராஜாவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பேராகவே அமையும். என்ன நிலையில் நாம் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்கள் விருப்பத்தையும் வாஞ்சியை நிறைவேற்றும். ஆனாலும் கேளுங்க, அப்போ தான் பெற்றுக்கொள்ளு கொடுக்கப்படணும் சொல்லிங்களேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். உங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய தாய் தகப்பனற்ற பிள்ளைகள், எச்ஐவியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், இன்னும் முதியோர்கள், இவர்களுக்கு உதவி செய்ய முன் வருகிறவர்கள் மாதந்தோறும் ஏதாவது ஒரு சின்ன காணிக்கையை நீங்கள் அனுப்பி உதவி செய்ய முடியும். வேண்டிக் கொள்கிறோம். மணி ஆர்டர் மூலமாக, செக் டிராஃப்ட் மூலமாக, ஆன்லைன் வழியாக, ஆமாம், இந்த காண்கிற அந்த அட்ரஸில் நீங்கள் உதவி செய்து உங்களுடைய நன்கொடைகளை அனுப்ப முடியும், கேட்டுக்கொள்ளும். இது எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். சரியா, காட் பிளஸ் யூ. ஜெப உதவிகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9677075198, 9940612362, 9940266665. டாக்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் மிஸ்பா தொண்டு நிறுவனம். இவர் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார். ஆதரவற்ற தாய் தகப்பனை இழந்த குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளை தெரிந்தெடுத்து மாதந்தோறும் அரிசி, மளிகை பொருட்கள் கொடுப்பதோடு பிள்ளைகளின் படிப்புக்கான உதவிகளையும் மிஸ்பா தொண்டு நிறுவனத்தின் மூலம் செய்து வருகிறோம். வறுமை கோட்டுக்கு கீழே கூலி வேலை செய்து வரும் பெற்றோரின் ஏழை குழந்தைகளுக்கு தினந்தோறும் உணவளித்து முறையான கல்வியை அளித்து வருகிறோம். மற்றும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் இலவச இரவு பாட சாலையையும் நடத்தி வருகிறோம். எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்ட பெற்றோரின் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் அரிசி, மளிகை பொருட்கள், கல்விக்கான உதவிகளையும் செய்து வருகிறோம். பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவு சம்பந்தமான பொருட்களையும் மருத்துவ உதவிகளையும் செய்து வருகிறோம். கொரோனா மற்றும்
இயற்கை பேரழிவின் போது பல்வேறு நிவாரண பணிகளையும் உதவிகளையும் செய்துள்ளோம். பெண்களுக்கு தயர் பயிற்சி பள்ளி ஒன்றை நிறுவி முறையாக கற்றுக் கொடுத்து வருகிறோம். அவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க உற்சாகப்படுத்துகிறோம். இதில் பயன்பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். இந்த சமுதாய பணிகளுக்காக உங்களது உதாரத்துவமான நன்கொடைகளை வழங்கி உதவி செய்திட வேண்டுகிறோம். உங்களது நன்கொடைகளை நேரடியாகவோ செக், டிடி, மணி ஆர்டர், கூகுள் பே மற்றும் QR கோட் மூலமாகவும் செலுத்தலாம். எங்களது அக்கவுண்ட் டீடைல்ஸ்: அக்கவுண்ட் நேம் மிஸ்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 6707247150, ஆர் பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரான்ச் இந்திரா நகர், சென்னை 600020, IFSC கோட் SBIN 0070526. நீங்கள் அனுப்பும் நன்கொடைகளுக்கு ATG வரி விலக்கு உண்டு. எங்களது முகவரி: மிஸ்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், 172 கெனால் பேங்க் ரோட், கஸ்தூரிபாய் நகர், அடையார், சென்னை 600020. எங்களது அலுவலக தொலைபேசி எண் 0442420135. ஆர் வெப்சைட் www.mispacharitabletrust.org. Our email ID: drvincentsamuel@gmail.com. Our Facebook ID: Mispa Charitable Trust. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.